ஹலோ விவர்ஸ், எல்லோரும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எஸ்சிபி டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா SCP-040 எவால்யூஷன் சைல்டு. அதை பற்றின ஃபுல் டீல்ஸாக நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்சிபி ஃபவுண்டேஷன்னா என்ன, அதில் என்ன நடக்குதுன்றது நிறையா பேருக்கு தெரியலை. அது தெரியாமல் வீடியோ வந்து பார்க்குறீங்க, கன்ஃபியூஷன் ஆகிட்டு இது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லாம் கேட்குறீங்க. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஹோம் பேஜில் எஸ்சிபி ஃபவுண்டேஷன் சொல்லி அதோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மற்ற வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். SCP-040 ஆப்ஜெக்ட் கிளாஸ் அனாமலஸ் ஹியூமன். அதாவது இது வரைக்கும் இந்த கிளாஸ் வந்து இந்த ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது சயின்டிஸ்டோட கருத்து. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பீசிஸ், அதாவது இந்த குழந்தை வந்து மனுஷனோட பிஹேவியரை ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இது வந்து கண்டெடுக்கப்பட்ட இடத்துலையே இதுதான் விசித்திரமான குழந்தை அப்படின்னு சொன்னனால தான் எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் இது ரிசர்ச் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. எஸ்சிபி ஃபவுண்டேஷனில் இந்த 040 வந்தோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விசித்திரமாக இருக்கும். அதாவது குழந்தையோட தோற்றம் இருக்கும், ஆனால் ஏஜ்டு மென் அண்ட் உமன் அவங்களோட பிஹேவியர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இதனால் மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் பல மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நுண்ணுயிர்களை வந்து எதுவுமே மாற்றத்தை கொண்டு வர முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது மனுஷன்கிட்ட எல்லா விதமான சேஞ்சஸையும் கொண்டு வர முடியும். இப்போ ஒரு மனுஷனை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்க தலையை எடுத்து வேறு ஏதாவது விலங்கோட தலையோட அட்டாச் பண்ண முடியும், அவங்க பாடி எடுத்து விலங்கோட பாடியோட அட்டாச் பண்ண முடியும், இந்த மாதிரி புதிய உயிரினமாக அதனால் உருவாக்க முடியும். ஆனால் அது ஒரு தடவை மட்டும்தான் அதனால் பண்ண முடியும் அப்படின்றத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன நுண்ணீரையோ இல்லை பூச்சி இனத்தையோ அதனால் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சராசரியாக 1 மீட்டர் உயரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கண் ப்ளூ கலர்லேயும் ஒரு கண் எல்லோ கலர்லேயும் ரொட்டேட்டிங் மோட்லேயும் இருக்கும் அதோட ஐஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஒரு கோஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றதையும் சயின்ஸில் கண்டுபிடிச்சா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடிக்கடி விலங்குகள்கிட்ட நல்லா பழகிறதாகவும் விலங்குகளை வச்சு நிறையா மாற்றத்தை கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விலங்கை வந்து அது பிடிக்குது அப்படின்னா அதோட தலையை எடுத்து இன்னொரு விலங்கோட அட்டாச் பண்ணி அது வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது குழந்தைனா என்ன செய்யும், விசித்திரம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரியான பிஹேவியர் வந்து இதுகிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த ஏஜில் உள்ள குழந்தைகளோட கம்பேர் பண்ணல இதோட பிஹேவியர் வந்து சற்று வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அனாமலஸ் ஹியூமன் அந்த கிளாஸ் கொடுக்குற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஹியூமனோட பிஹேவியர் வந்து முரண்பாடாக இருந்துச்சுன்னா தான் இந்த அனாமலஸ் ஹியூமன் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொடுக்குறதா வந்து சயின்ஸ் சொல்லியிருக்கு. அதுபடி இந்த SCP-040 குழந்தை தோற்றத்திலேருந்து முரண்பாடான மனித தோற்றத்தை காண்றதுனால இதுக்கு வந்து அனாமலஸ் ஹியூமன் அப்படின்ற கிளாஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது சேஃபாக யூக்ளிடா அப்படின்ற ரிசர்ச் வந்து கண்டினியூவாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரிசர்ச் கண்டினியூ பண்ணி இதனால் சேஃப்டியாக யூக்ளிடா இல்லை கீட்டரா இதை அழிக்க முடியாதா அப்படின்ற ரிசர்ச் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த SCP-040 இருக்கிற அறையில் சூரிய ஒளி என்டர் ஆகாத அளவுக்கு ஒரு கேஸை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த SCP-040 இந்த குழந்தை மேலே சூரிய ஒளியோ இல்லை பவர்ஃபுல்லான லைட்டோ பாஸ் ஆகும்போது அதோட பாடி மெல்ட் ஆகிறது வந்து கண்டினியூவாக பார்க்க முடியுது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சியில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த SCP-040 ஒரு உயிரினத்துக்கு தேவையான உடல் உறுப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு உயிர் இருந்தால் மட்டும்தான் இதனால் அதை பண்ண முடியும். அதாவது ஒரு பொம்மைக்கு ரெக்கையை கொடுக்கறது, ஒரு தலையை கொடுக்கறது அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த உயிரினத்துக்கு கண்டிப்பாக உடலில் உயிர் இருந்தால் மட்டும் இதனால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைய முத கொலரடோ அப்படின்ற இடத்துல 2008 ஒரு விசித்திரமான சம்பவத்துக்கு அப்புறம் அங்கே உள்ள பொருட்கள்லாம் அப்புறப்படுத்தும் போது அங்கே ஒரு செல்லில் 15 குழந்தைகளாம் அடைபட்டு வச்சுருந்தாங்க. அந்த 15 குழந்தைகளை மீட்கும் போது அந்த 15 குழந்தைகளில் இந்த ஒரு குழந்தை மட்டும் விசித்திரமான தோற்றத்தையும் விசித்திரமான பிஹேவியரும் கொண்டிருக்கனால இதை வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹோம் காமிச்சிருக்காங்க. அங்கேயும் விசித்திரமான பிஹேவியர் இருக்கவும் இது SCP ஃபவுண்டேஷனுக்கு அதை வந்து அனுப்பிட்டாங்க. அந்த SCP ஃபவுண்டேஷனில் தான் இதுகிட்ட உள்ள மாற்றங்களை ஃபுல்லாமே கண்டுபிடிச்சி அதை ரிசர்ச் பண்ணி இது ஒரு ஸ்பீசிஸு, இது ஒரு புதிய உயிரினம், இது வந்து குழந்தைகளோடையும் மனுஷங்களோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து அழிக்க முடியாதா அழிக்க முடியுமா அப்படின்றத வந்து இனி போக போக ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சி அவங்க வந்து ரிப்போர்ட்டாக அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இந்த SCP-040 இந்த எவால்யூஷன் சைல்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு தேவையான எஸ்சிபி பற்றின டீட்டெயில்ஸ் எது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த SCP-040 இருக்கிற அறையில் சூரிய ஒளி என்டர் ஆகாத அளவுக்கு ஒரு கேஸை ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி அதை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த SCP-040 இந்த குழந்தை மேலே சூரிய ஒளியோ இல்லை பவர்ஃபுல்லான லைட்டோ பாஸ் ஆகும்போது அதோட பாடி மெல்ட் ஆகிறது வந்து கண்டினியூவாக பார்க்க முடியுது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஆராய்ச்சியில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த SCP-040 ஒரு உயிரினத்துக்கு தேவையான உடல் உறுப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த உயிரினத்துக்கு உயிர் இருந்துச்சு, உயிர் இருந்தால் மட்டும்தான் இதனால் அதை பண்ண முடியும். அதாவது ஒரு பொம்மைக்கு ரெக்கையை கொடுக்கறது, ஒரு தலையை கொடுக்கறது அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த உயிரினத்துக்கு கண்டிப்பாக உடலில் உயிர் இருந்தால் மட்டும் இதனால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைய முத கொலராடோ அப்படின்ற இடத்துல 2008 ஒரு விசித்திரமான சம்பவத்துக்கு அப்புறம் அங்கே உள்ள பொருட்கள்லாம் அப்புறப்படுத்தும் போது அங்கே ஒரு செல்லில் 15 குழந்தைகளாம் அடைபட்டு வச்சுருந்தாங்க. அந்த 15 குழந்தைகளை மீட்கும்போது அந்த 15 குழந்தைகளில் இந்த ஒரு குழந்தை மட்டும் விசித்திரமான தோற்றத்தையும் விசித்திரமான பிஹேவியரும் கொண்டிருக்கனால இதை வந்து சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹோம் காமிச்சிருக்காங்க. அங்கேயும் விசித்திரமான பிஹேவியர் இருக்கவும் இது SCP ஃபவுண்டேஷனுக்கு அதை வந்து அனுப்பிட்டாங்க. அந்த SCP ஃபவுண்டேஷனில் தான் இதுகிட்ட உள்ள மாற்றங்களை ஃபுல்லாமே கண்டுபிடிச்சு அதை ரிசர்ச் பண்ணி இது ஒரு ஸ்பீசிஸு, இது ஒரு புதிய உயிரினம், இது வந்து குழந்தைகளோடையும் மனுஷங்களோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது அப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து அழிக்க முடியாதா அழிக்க முடியுமா அப்படின்றத வந்து இனி போக போக ரிசர்ச்செலாம் கண்டுபிடிச்சி அவங்க வந்து ரிப்போர்ட்டாக அதை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இந்த SCP-040 இந்த எவால்யூஷன் சைல்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான SCP பற்றின டீட்டெயில்ஸ் எது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.